அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தன்சாவல் மியூசிக் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன கீபோர்டு ஃபஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது ஒரு கீபோர்டு வாங்குறப்போ முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அப்புறம் வந்து எந்த கீபோர்டு வாங்கணும், ஒரு கீபோர்டு வாங்குறதுக்கான பட்ஜெட்டை நம்ம எப்படி தீர்மானிக்கிறது, ஒரு கீபோர்டு வாங்குறப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கான பிளான் என்ன, இந்த கீபோர்டை வச்சுட்டு ஒரு அடுத்த ஒரு 5 வருஷம் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ மியூசிக் லேர்னிங்கிலோட உங்களோட ஸ்டேஜஸ் என்ன, இப்படிப்பட்ட ஃபேக்டர்ஸை வச்சு ஒரு பெஸ்ட்டு கீபோர்டு வாங்குறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீபோர்டு வாங்கணும்னு நினச்சாவே எல்லோரும் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, இன்னும் ஒரு 5000 ரூபாய்க்குள்ள ஒரு சூப்பரான கீபோர்டு சொல்லுங்கள், அப்புறம் ஒரு 10,000 ருபீஸ்க்குள்ளே ஒரு கீபோர்டு சொல்லுங்கள் அப்படின்றீங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸை ஒரு கன்சர்னாக வைக்கக்கூடாது. அதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு முக்கியம், எந்த கனெக்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது, அதில் மிடி கனெக்ஷன் இருக்கா, சஸ்டெயின் படல் கனெக்ஷன் இருக்கா, ஹெட்ஃபோன் அவுட்புட் கிடைக்குதா, ஆக்சின் இன்புட் இருக்கா, பிச் பெண்ட் வீல் இருக்கா, கீபோர்டு வந்து டச் ரெஸ்பான்ஸ் இருக்கா, கீபோர்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் இருக்குது, இது மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கீபோர்டு பார்த்திங்கன்னா யமஹாவோட PSR E373. இது வந்து என்ட்ரி லெவல் கீபோர்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் பிகினராக இருந்தீங்கன்னா மியூசிக்கை கற்றுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ட்ரினிட்டி எக்ஸாம்ஸ்லாம் பண்ணால் இந்த கீபோர்டு தான் ரொம்ப பெஸ்ட். இனிஷியல் கிரேட்லேருந்து கிரேட் 5 வரைக்கும் யமஹா, அதாவது ட்ரினிட்டி ரெக்கமெண்டிங் திஸ் கீபோர்ட் ஃபார் அ மியூசிக் லேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான கீபோர்டு. எல்லோரும் சொல்கிற மாதிரி 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு 4 கீபோர்டு என்னால் கண்டிப்பாக காமிக்க முடியும், ஒரு ஒர்த்லெஸ்ஸான பிராண்ட்லேருந்து கண்டிப்பாக காமிக்க முடியும். இப்போ நாங்கள் ஏன் வந்து யமஹா சஜஸ்ட் பண்ணுறோம், யமஹாவில் என்ன ஒரு மெயின்னா சவுண்ட் குவாலிட்டி, குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு மியூசிக் கற்றுக்கிறப்போ அந்த மியூசிக் அவுட்புட் வந்து கேட்குறப்ப நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மியூசிக் கற்றுக்கணுன்ற ஈடுபாடு வரும். அதாவது எப்படி சொல்கிறது, அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு மொக்கையான ஒரு ஸ்பீக்கரை போட்டு ஈஸி 5000 ரூபாய் 8000 ரூபாய்க்குலாம் நிறைய ஒரு நிறைய XYZ கம்பெனிஸ்லாம் இருக்குது, பட் அது வாங்கினீங்கன்னா நல்ல சவுண்ட் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்காது. அப்புறம் அடிக்கடி நீங்கள் அதை தூக்கிட்டு சர்வீஸ் சென்டருக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். பட் யமஹா அப்படி இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லாஸ்ட் 20 இயர்ஸ் வி ஆர் யூஸிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட் ஸ்பெஷலி ஃப்ரம் யமஹா. யமஹாவை மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சம்டைம் கேஷியல் ஒரு சில கீபோர்டு வந்து என்ட்ரி லெவல் பிகினர்ஸ்க்கு ஓரளவு நல்லா இருக்கா. யமஹா கீபோர்ட்ஸ் ஆர் பெஸ்ட் ஃபார் மியூசிக் லேர்னிங். ஓகே, இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 61 கீஸ் இருக்குது, அதாவது 5 ஆக்டேவ். இந்த சவுண்ட்ஸ், அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி சவுண்ட் ஸ்டீரியோ ஃபோனிக்கில் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டீரியோ ஃபோனிக்னா ஒரு இப்படி லெஃப்ட் ஹேண்டில் வாசிட்டே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் கேட்கும், லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் கேட்கும், ரைட் சைட் நோட்ஸ்லாம் வந்து ரைட் சைடில் அப்படியே போகும். ஒரு பேனிங் ஆன மாதிரியே ஒரு சாம்பிளிங் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மொத்தம் 622 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. டச் சென்சிட்டிவ் கீபோர்டு, அதாவது டச் சென்சர்னால் நார்மலாக நம்ம கீபோர்டு வளர்த்துனா ஒரே ஃபிக்ஸ்ட் சவுண்டாக இருக்கு இல்லாமல் டச் நம்ம ரெஸ்பான்ஸோடு இருக்கும். அதாவது கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தனா சவுண்டு அதிகமாக வரும், லோ ப்ரெஷர் கொடுத்தா அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ டச் ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்புறம் டிஎஸ்பி எஃபெக்ட், டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸிங் எஃபெக்ட்ஸ் இதில் வந்து இருக்குது. அதாவது எக்கோ, ரீவர்ப் மாதிரி நிறைய நீங்கள் ஆப்ஷன் பண்ண முடியும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரிஜியோ டைப்ஸும் பார்த்தீங்கன்னா 150 டைப்ஸ் அப்ரிஜியோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் 205 அக்கம்பனிமெண்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம ரிதம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமான கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹெட்ஃபோனோட அவுட்புட் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஹெட்ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸில் கனெக்ட் பண்ண முடியும், ஸ்டுடியோ ஸ்பீக்கரில், உங்கள் ஹோம் தியேட்டரில் எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ளஸ் வந்து சஸ்டெயின் பேடல் இருக்குது, சஸ்டெயின் பேடல் போட்டு நீங்கள் வாசிக்கிறப்போ அந்த சஸ்டெயின் ஆகி வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சின் இருக்குது. ஆக்சின்னா இப்போ நீங்கள் மியூசிக் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க, அது எப்படி கற்றுக்கணும், இப்போ இன்கேஸ் வந்து இப்போ யூடியூப்பில் ஏதாவது நோட்ஸ் பார்க்கணும், அதை வந்து ஆக்சின் ஆடியோ ஆக்சின் கேபிள் 3.5 கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனோ உங்கள் ஐபேடோ இல்லை டேபோ வச்சுருந்தீங்கன்னா அதோட ஆடியோ அவுட்புட்டு இதில் ஆக்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க சவுண்டு இதில் கீபோர்டில் வரும். ஸோ அதில் ஒரு MP3 பிளேயரை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு போட்டு கூட நீங்கள் அழகாக வாசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் ஆம்ப்ளிஃபயர். ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 வாட்ஸ் 2.5 வாட்ஸ் ஈச் 2 சேனலில் ஸ்டீரியோ கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளை வந்து அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா அவங்க கொடுக்குற அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆம்பியர் மாதிரி தருவாங்க, 12 வோல்ட் 1 ஆம்பியர் மாதிரி தருவாங்க. அதை ஃபுல் வால்யூம் வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ கிரிம்பிங் சவுண்டு வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நீங்கள் எந்த கீபோர்டு வாங்கினாலும் ஒரு ஆம்பியர் ஹை ரேட்டிங், இன்கேஸ் உங்களுக்கு கீபோர்டு வந்து ஒரு 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட் 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 12 வோல்ட் ஒரு 3 ஆம்பியர் 4 ஆம்பியர் 5 ஆம்பியர் வாங்கிட்டிங்கன்னா அந்த ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த கீபோர்டை பற்றின கம்ப்ளீட் ஒரு இபுக்கு
இந்த டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரீ தான், டவுன்லோட் பண்ணி கிளாஸாக பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.